Hi, this is Durga. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 3 அல்ஜிப்ரால எக்ஸசைஸ் 3.13 கொஷின் நம்பர் 1. கொஷின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதோட கான்செப்டை ஒரு சின்ன ரீகப் பார்த்துக்கலாம். இந்த எக்ஸசைஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நேச்சர் ஆஃப் ரூட்ஸை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இதில் நம்ம நேச்சர் ஆஃப் ரூட் ஆஃப் அ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். அதுக்கு வந்து ஃபேக்டரைசேஷன் மெத்தட் பார்த்தோம், ஃபார்முலா மெத்தட் பார்த்தோம், அது மட்டும் இல்லாமல் ஸ்கொயர் கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தடில் எப்படிலாம் ரூட்ஸ் கண்டுபிடிக்கலான்னு பார்த்தோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ ஒரு ஃபார்முலா மெத்தட் பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து ஆல்ரெடி நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a வச்சு நம்ம வந்து கண்டுபிடிப்போம் அதோட ரூட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இல்லையா. அதில் இந்த பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்றத வந்து டிஸ்கிரிமினன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து டினோட் பண்ணுற லெட்டராக நம்ம கேபிட்டல் டியை யூஸ் பண்ணுவோம். இந்த டிஸ்கிரிமினன்ட்டு தான் ஒரு நேச்சர் ஆஃப் ரூட்டை வந்து டிசைட் பண்ணும், ஓகேங்களா. ஸோ டிஸ்கிரிமினன்ட்டை நம்ம டெல்லுன்னு ரெஃபர் பண்ணிக்கலாம். இப்போ டெல் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac எடுத்துக்கிட்டோன்னா இதோட வேல்யூ, டெல்லோட வேல்யூ வந்து கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா ரூட் வந்து ரியல் அண்ட் அன்இீக்குவல் ரூட். ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்டுன்னு அர்த்தம். அதுவே லெஸ் தென் 0 இருந்துச்சுன்னா நோ ரியல் ரூட்ஸ்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ நீங்கள் இந்த டிஸ்கிரிமினண்ட்டை யூஸ் பண்ணியே இது வந்து ரியல் அண்ட் அன்இீக்குவலா, ரியல் அண்ட் ஈக்குவலா, நோ ரியல் ரூட்ஸா அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம க்வெஸ்சன் நம்பர் 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், ஸோ டிட்டர்மைன் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் ஃபார் த ஃபாலோயிங் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. 15x² ப்ளஸ் 11x ப்ளஸ் 12 ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஈக்குவேஷனை பொறுத்தளவில் நம்மளுடைய ஏ பார்த்தீங்க அப்படின்னா 15, அதே மாதிரி பி வேல்யூ பார்த்தீங்கன்னா 11, அண்ட் சி ஈக்குவல் டு 2 கொடுத்துருக்காங்க, சரிங்களா. நம்மளுடைய டிஸ்கிரிமினன்ட் அதாவது டெல் விச் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ பி ஸ்கொயர் சொல்லும் போது 11 ஸ்கொயர் ஆகிடும். ஸோ 11 ஸ்கொயர் வந்து 121 மைனஸ் 4 இன்ட்டு ஏ பார்த்தோன்னா 15 அண்ட் சி பார்த்தோம் அப்படின்னா 2. ஸோ 15 டூ சார் 30 இன்ட்டு 4 பார்த்தீங்கன்னா 120. ஸோ 121 மைனஸ் 120 வரும்போச்சு யுல் கெட் த ஆன்சர் ஃபார் 1. அப்போ டெல்லோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 இருக்குது, 1 வந்து கிரேட்டர் தென் 0. ஸோ கிரேட்டர் தென் 0 போது த ஃபோர் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்இீக்குவல்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. And unequal, அதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல் அன்இீக்குவல், ஓகேங்களா. செகண்ட் சம் பார்க்கலாம். ஸோ செகண்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளோட ஏ பார்த்தீங்க அப்படின்னா 1 அண்ட் பி பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் 1, சி பார்த்தோம்னாலும் மைனஸ் 1. ஸோ நம்ம டிஸ்கிரிமினன்ட் பார்க்கலாம், டெல்டா விச் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ பி ஸ்கொயர் அப்படின்னும் போது 1 டைரெக்டாக வந்துடும், மைனஸ் 4 இன்ட்டு 1 இன்ட்டு மைனஸ் 1. ஸோ விச் கிவ்ஸ் யூ த வேல்யூ ஃபார் 1 ப்ளஸ் 4 இன்ட்டு 1 வந்து 4 தான். ஸோ 4 வந்துடும். ஸோ 1 ப்ளஸ் 4 இஸ் நத்திங் பட் 5. அப்போ டெல் வந்து உங்களுக்கு 5 கிடச்சிருக்கு, தட் இஸ் ஆல்சோ கிரேட்டர் தென் 0ன்றதுனால தஃபோர் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் அன்இீக்குவல்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அன்இீக்குவல் தேர்ட் சம் பார்க்கலாம். ஸோ தேர்ட் சம் பார்த்தோம் அப்படின்னா ரூட் 2t² மைனஸ் 3t ப்ளஸ் 3√2 ஈக்குவல் டு 0 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளோட ஏ பார்த்தோம் அப்படின்னா ரூட் 2, அதுக்கப்புறம் பி பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் 3 அண்ட் சி பார்த்தோன்னா 3√2. ஸோ இப்போ நம்ம இதோட டிஸ்கிரிமினன்ட் பார்க்கலாம். ஸோ டெல்டா விச் இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் 4ac. ஸோ பி ஸ்கொயர் சொல்லும் போது மைனஸ் 3 இருந்தாலுமே ப்ராப்ளம் இல்லை தான், உங்களுக்கு 3 × 3 வந்து 9 ஆகிடும். ஸோ 9 மைனஸ் 4 இன்ட்டு ரூட் 2 இன்ட்டு சி வந்து 3√2 வந்துடும் இல்லையா. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 9 மைனஸ் 4 ரூட் 2 இன்ட்டு ரூட் 2 வந்து வெறும் 2 ஆகிடும். ஓ ஸோ 4 இன்ட்டு 2 இன்ட்டு 3, 4 2 ஆர் 8, 8 3 ஆர் 24. ஸோ 9 மைனஸ் 24 வந்துடும், விச் கிவ்ஸ் யூ த வேல்யூ ஃபார் மைனஸ் 15, சரிங்களா. அப்போது டெல் வந்து லெஸ் தென் 0 ஏன்னா மைனஸ் வேல்யூலாம் வந்து லெஸ் தென் 0 வந்துடும், சரிங்களா. ஸோ அப்போ டெல்டா டெல் வந்து லெஸ் தென் 0 போது த ரூட்ஸ் ஆர் நோ ரியல் ரூட்ஸ் இல்லையா, நோ ரியல் ரூட்ஸ் அப்படின்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபோர்த் சம் பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் சம் பார்த்தோம் அப்படின்னா 9y² மைனஸ் 6√2y ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0 இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏ வந்து 9, அப்புறம் பி வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் 6√2, அப்புறம் சி பார்த்தோம் அப்படின்னா வெறும் 2.
நம்மளோட டிஸ்கிரிமினண்ட் ஃபார்முலா பார்த்தோம்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி. ஸோ இதில் பி ஸ்கொயர் சொல்லும் போது மைனஸ் சிக்ஸ் ரூட் டூ த ஹோல் ஸ்கொயர்னு போட்டுக்கோங்க, மைனஸ் ஃபோர் இன்ட்டு நைன் இன்ட்டு டூ. ஸோ சிக்ஸ் சிக்ஸ் ஆர் வந்து தேர்ட்டி சிக்ஸ் ஆயிரும், தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு ரூட் டூ இன்ட்டு ரூட் டூ வந்து ஒரு டூ தான் வரும் சரியா. ஸோ மைனஸ் ஃபோர் நைன்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ் அகெயின், தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டூன்னும் போது செவன்ட்டி டூன்னு வந்துடும். ஸோ தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டூ அகெயின் இங்கேயும் செவன்ட்டி டூ, செவன்ட்டி டூ மைனஸ் செவன்ட்டி டூன்னும் போது ஈக்குவல் டு ஜீரோ. அப்போ டெல்டா வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்ததுனால தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் ரியல், த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னு போடணும் சரியா. ஸோ இதில் வர ரூட்ஸ் வந்து ரியலாகவும் இருக்கும் பட் ஈக்குவல் ரூட்ஸ் தான் நமக்கு இதில் கிடைக்கும். சரி ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். ஸோ ஃபிஃப்த் சம் பார்த்தோன்னா நைன் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஏபிசி டிஎக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ்டீன் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஜீரோ. ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ, பி இஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நம்மளோட ஏ பார்த்தோம் அப்படின்னா ஏ விச் இஸ் ஈக்குவல் டு நைன் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர், அதே மாதிரி பி விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஏபிசிடின்னு எடுத்துக்கலாம், சி விச் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு எடுத்துக்கலாம். நம்மளோட டிஸ்கிரிமினன்ட் பார்த்தோம் அப்படின்னா பி ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் ஏசி. பி ஸ்கொயர் சொல்லும் போது அந்த பி டேர்ம் அப்படியே எழுதிக்கலாம். ஸோ மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஏபிசிடி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஃபோர் இன்ட்டு நைன் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இன்ட்டு சிக்ஸ்டீன் சி ஸ்கொயர் டி ஸ்கொயர்னு வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு டுவெண்ட்டி ஃபோர் பார்த்தோன்னா ஃபைவ் செவன் சிக்ஸ் ஆகிடும், அப்புறம் ஏ ஸ்கொயர் வரும், பி ஸ்கொயர் ஆகிடும், சி ஸ்கொயர் ஆகிடும், டி ஸ்கொயர் ஆகிடும். மைனஸ் இதில் பார்த்தோன்னா ஃபோர் நைன்ஸ் ஆர் தேர்ட்டி சிக்ஸ், தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ்டீன் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஃபைவ் செவன்ட்டி சிக்ஸ் வந்துடும். ஏ ஸ்கொயர் இருக்குது அதை எழுதிக்கலாம், பி ஸ்கொயர் இருக்குது எழுதிக்கலாம், சி ஸ்கொயர் எழுதிக்கலாம், டி ஸ்கொயர் இருக்குது எல்லாத்தையும் எழுதிக்கலாம். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் வேல்யூ, மைனஸ் பண்ணோன்னா ஜீரோ வந்துடும். ஸோ அப்போ டெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈக்குவல் டு ஜீரோன்னு வந்துச்சு. தேர்ஃபோர் த ரூட்ஸ் ஆர் ரியல் அண்ட் ஈக்குவல்னு போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதோட இந்த சம் முடியறது. தேங்க்யூ.